யக்ஷ பிரஷ்னம் நான்காவது கேள்வி. முதல் நான்கு கேள்விகள் ஒரு தொகுப்பு. மேலோட்டமாக இவைகள் சூரியனை பற்றி இருப்பதாக தோன்றினாலும் மறைமுகமாக இதில் ஆத்மாவின் பயணம் விவரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நான்கில் மூன்று கேள்வி பதில் விளக்கத்தை பார்த்த நிலையில் நான்காவது கேள்விக்கு செல்வோம். கஸ்மிம் ச பிரதிஷ்டதி, சூரியன் எதில் நிலை பெறுகிறது? இதில் சூரியன் ஆத்மாவை குறிக்கும். ஏன் என்று முந்தைய கேள்வியிலேயே பார்த்துவிட்டோம். நேரடியாக விளக்கத்திற்கு செல்வோம். சூரியனை ஆத்மா என்று மாற்றிக்கொண்டு கேள்வியை மறு உருவாக்கம் செய்தால், ஆத்மா எங்கே நிலை பெறுகிறது? அதன் நிரந்தர குடியிருப்பு எது? யுதிஷ்டன் பதிலளிக்கிறார், சத்தியேச்ச பிரதிஷ்டதி, ஆத்மா சத்தியத்தில் நிலை பெறுகிறது. சத்தியம் என்பது பிரம்மத்தை குறிக்கும். பிரம்மம் என்கிற வார்த்தையை நம் வேதங்கள் அடிக்கடி உபயோகப்படுத்துவதை பார்க்க முடியும். அதன் அர்த்தம்தான் என்ன? பிரம்மத்தை கடவுளுடன் ஒப்பிட முடியும். ஏனென்றால் அனைத்துமே பிரம்மம். அதை முழுமையாக புரிந்து கொள்ளவே இயலாது. ஏன்? நம் மனித மூளையானது பிறப்பிலிருந்து கிரகித்து வைத்திருக்கும் தகவல்களை வைத்து மட்டும்தான் சிந்திக்க முடியும், பகுப்பாய்வு செய்ய முடியும். அடிப்படையே இல்லாமல் முற்றிலும் புதிதாக ஒன்றை கற்பனை செய்ய முடியாது. நாம் தூங்கும் போதும் கனவில் காணும் காட்சிகள் கூட மூளையில் இருக்கும் தகவல்களின் பகுப்பாய்வாகத்தான் இருக்குமே தவிர முற்றிலும் புதிதாக இருக்காது. அப்படி வரையறுக்கப்பட்ட சிறு அறிவை வைத்துக்கொண்டு வரையறையே இல்லாத இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் சக்தியை புரிந்து கொள்ள நினைப்பது சாத்தியமில்லாத காரியம். இதைத்தான் பிரஷ்னோபனிஷத்தும் வலியுறுத்தும். எப்பொழுது நீ பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்கிறாயோ, அப்பொழுதுதான் நீ பிரம்மத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய் என்று அறிந்து கொள். மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது பிரம்மம் என்பதற்கான முன்னுரையை பார்த்துவிட்டோம். ஆனால் பிரம்மத்தை ஏன் சத்தியத்துடன் தொடர்புபடுத்த வேண்டும்? இதற்கு தைத்திரிய உபனிஷத்தின் வாக்கியம் பதிலளிக்கும். பிரம்மத்தை இந்த மூன்று தன்மைகளை வைத்து புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் என்று அந்த உபனிஷத் கூறுகிறது. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. அனந்தம் ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் எல்லையற்றதாக இருப்பது. பிரம்மத்திற்கு அந்த தன்மை இருப்பதால் அதை அனந்தம் என்று கூறலாம். ஞானம், பிரம்மம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஞானத்தின் களஞ்சியம். உதாரணமாக ஆண் பெண் பாலினத்தை இந்த உலகம் சம நிலையில் வைத்துக் கொள்வதன் ரகசியம் என்ன? நட்சத்திர கூட்டங்களை இயக்கும் சட்டங்களின் அடிப்படை என்ன? ஒரு உயிர் பூமியில் பிறந்து வளர்ந்து அழிந்து போவதன் மூல காரணம் என்ன? இது போன்ற அறிவுகளை பிரம்மம் தன்னிடம் மட்டும் மறைத்து வைத்திருக்கிறது. மனித மூளைக்கு எட்டாத இது போன்ற ஞானங்களின் களஞ்சியமாக பிரம்மம் இருப்பதால் அதை ஞானம் என்றே கூறலாம். இறுதியில் சத்தியம். சத்தியம் என்றால் என்ன? எது மாறுதலுக்கு உட்படாதோ அதை சத்தியம் என்று கூறுவோம். உதாரணமாக சத்தியத்தை பேசு என்றால் எது மாறவில்லையோ அதை கூறு என்று அர்த்தம். பிரம்மம் அது போன்ற ஒன்று. அதற்கு மாறுதல் கிடையாது, விகாரம் கிடையாது. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே எவ்வித மாறுதலுக்கும் உட்படாமல் அதையே போன்று நிலைத்திருப்பதால் பிரம்மத்தை சத்தியம் என்றும் அழைக்கலாம். அப்படி என்றால் எது மாறுதலுக்கு உட்படுகிறது? ஆத்மா மாறுதலுக்கு உட்படுகிறது. ஆத்மா என்று பொதுவாக சொன்னால் அது ஜீவாத்மாவை குறிக்கும். அதற்கு சுபாவ விகாரம் உண்டு. எடுத்துக்கொள்ளும் உடலுக்கு ஏற்றாற்போல் அதன் தன்மையை மாற்றிக்கொள்ளும். சேர்த்து படித்தால் மாறுதலுக்கு உட்படும் ஆத்மா மாறாத பரமாத்மாவுடன் இணையும் என்பதுதான் பொருள். இதை நன்றாக புரிந்து கொள்ள ஒரு வானவில்லை நினைத்துக் கொள்ளுங்கள். சூரிய ஒளி நீர்த்துளியின் வழியாக செல்லும் பொழுது நீர்த்துளி அதை வண்ணங்களாக பிரித்து விடுகிறது. இதனுள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து வண்ணங்களும் அடங்கிவிடும். இதே விஷயத்தை எதிர்மறையாக பார்த்தால் அனைத்து வண்ணங்களும் சேர்ந்தால் வெண்மை நிறமாக மாறிவிடும் அல்லவா? அப்படி என்றால் நீல நிறம் வெண்மை நிறத்திற்குள் இருக்கிறது, மஞ்சள் நிறம் வெண்மை நிறத்திற்குள் இருக்கிறது என்று சொல்லலாம், சரிதானே? ஆக எப்படி கோடிக்கணக்கான நிறங்கள் வெண்மை நிறத்திற்குள் வாசம் செய்கிறதோ, அதே போல் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் மோட்சத்தை அடைந்த பிறகு பிரம்மம் என்கிற பரமாத்மாவில் வாசம் செய்யும் என்பதை வலியுறுத்துவதுதான் யக்ஷ பிரஷ்னத்தின் நான்காவது கேள்விக்கான விளக்கம் ஆகும். இதே போல் வீடியோக்களுக்கான பாம் லீஃப் ரைட்டிங்ஸ் என்கிற நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.